தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட பருத்தி நல்ல விளைச்சல் கண்டும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் மழையை நம்பி மானாவாரியாக செய்யப்பட்ட பருத்தி தற்போது அறுவடைக்கு தயாராகியுள்ளது. நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பருத்தி அறுவடை செய்து வருகின்றனர். ஆனால் பருத்திக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்காததால் நஷ்டம் ஏற்படும் நிலையே இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மானாவாரியாக பயிரிடப்பட்ட பருத்திக்கு செய்யப்பட்ட முதலீடு மற்றும் செலவுகளை கணக்கிட்டு பார்க்கும்போது பருத்திக்கு தற்போது கிடைக்கும் விலை என்பது பருத்தி விவசாயிகளுக்கு நஷ்டமே ஒழிய எந்த வருமானமும் இல்லை என்கின்றனர் பருத்தி விவசாயிகள். இப்போ இந்த தரம் வந்து டிசிஎஸ்சி பருத்தி என் கையில் பண்ண முடிஞ்சு. ஏன்னா மழையே இல்லை, சுத்தமாக போர்லையும் இல்லை, தண்ணி இல்லை, கிணத்துலையும் தண்ணி இல்லை. எந்த எங்களுக்கு வந்து ஆற்று பாசமோ ஏரி பாசமோ இல்லை, ஏரிங்கெல்லாம் இப்போ ஏறக்குறைய தண்ணி வந்து 20 வருஷத்துக்கு பக்கம் ஆகுது, ரொம்ப வறட்சியில் இருக்கும். இப்பயே வந்து குடிக்கிற தண்ணியெல்லாம் ரொம்ப பற்றாக்குறையில் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் பருத்தி பயிர் பண்ணி அது மருந்தடித்து ஆள் குழு செலவு பண்ணி விவசாயம் பண்ணியிருக்கோம். அந்த விவசாயத்தை இப்போ எடுத்துகிட்டு போனால் மார்க்கெட் போனால் என்ன ரேட்டு வந்து 6000 ரூபா சொல்கிறாங்க. 6000 ரூபான்றது வந்து எங்களுக்கு அடிமாட்டு விலை மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. இதுக்கு அரசாங்கம் வந்து ஏதாவது செய்யணும். விவசாயிங்க வந்து வாழ்வாதாரம் மேம்படணும்னா அரசாங்கம் பார்த்து ஏதாவது செஞ்சு இந்த பருத்திக்கு வந்து நிர்ணய விலை பண்ணணும். தர்மபுரி மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய பருத்தியானது கொங்கனாபுரம் கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கு கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. டிசிஹெச் ரக பருத்திக்கு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச விலையாக சுமார் 6000 ரூபாய் வரைகள் விலை கிடைப்பதாகவும் மற்ற பிடி ரக பருத்திகளுக்கு குறைந்தபட்சம் சுமார் 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் குவிண்டாலுக்கு விலை கிடைப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த விலை என்பது பருத்திக்கு செய்த முதலீட்டை கூட திரும்ப பெற முடியாமல் நஷ்டம் ஏற்படும் நிலையில் உள்ளதாக கூறும் விவசாயிகள். தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி பருத்தி விவசாயிகளை காக்கும் வகையில் விலையை நிர்ணயம் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.